இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேட் லெகின்ஸ் ஷால் பெண்கள் மற்றும் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது அதற்காக வெளியூர்களில் இருந்து வேலை நிமித்தமாக குடும்பத்துடன் குடியிருப்பவர்கள் அன்றைய தினம் புதுச்சேரிக்கு வந்தனர் இதனைத் தொடர்ந்து நாட்கள் விடுமுறை என்பதால் தேதி மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு ஆயத்தமாகினர் அத்துடன் வார இறுதி நாளான இருபத்தி ஒராம் தேதி வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அவர்கள் புதுச்சேரியில் கடற்கரை பாரதி பூங்கா படகு குழாம் மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர் மேலும் புதுச்சேரி கடற்கரை சாலை பாண்டி மெரினா ஆகிய இடங்களில் பகலில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்பட்டது ஆனால் மாலையில் கூட்டம் அலைமோதியது அவர்கள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் அவர்களை எச்சரித்து கடலில் இருந்து வெளியேற்றினர் இதேபோல் புசி வீதி அண்ணா சாலை நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து விடுமுறை முடிவடைந்த நிலையில் வாக்களிக்க வந்தவர்கள் சுற்றுலா வந்தவர்கள் என இருபத்தி ஒராம் தேதி மாலை முதல் தாங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது மேலும் அவர்கள் பேருந்துகளில் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி இடம் பிடித்தனர் இடம் கிடைக்காதவர்கள் பேருந்துகளில் நின்றபடியே பயணம் செய்தனர் மேலும் வார இறுதி நாட்களில் அரசு போக்குவரத்து கழகம் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்